सलाम राजा दादा का बल्ला दबा मला चमन बल्ला। வணக்கம், இது லங்கா டுடேயின் இன்றைய இரவு நேர உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஆண்களுக்கு தலிபான்கள் விதித்துள்ள தடை, வெளியான முக்கிய அறிவிப்பு. ஜாலியாக பாடலுக்கு நடனமாடும் இளம் தலிபான்கள், இணையத்தில் வைரலாகும் வீடியோ. சிரியா போரினால் மொத்தமாக கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை வெளியானது. அமெரிக்காவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு பயங்கர விபத்து, 157 பேரின் நிலைமை என்ன, வெளியான பரபரப்பு வீடியோ. பாகிஸ்தானில் ராணுவ வாகனம் மீது குண்டுவெடிப்பு தாக்குதல், 4 வீரர்கள் பலி. இந்தியாவிலிருந்து கனடா வரும் பயணிகளுக்கு பல கட்டுப்பாடுகள், புதிய பயண விதிகள் அறிமுகம். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 23.22 கோடியை தாண்டியது. இனி விரிவான செய்திகள். ஆப்கானிஸ்தானில் ஆட்சி அமைத்துள்ள தலிபான்கள் ஆண்கள் சேவ் செய்ய தடை விதித்துள்ளனர். ஆப்கானிஸ்தானில் தெற்கு மாகாணமான ஹெல்மண்டில் உள்ள தலிபான்கள் முடிதிருத்தும் கடைகளுக்கு ஆண்களின் தாடியை சேவ் செய்ய மற்றும் மாகாணத்தில் இசைக்கு தடை விதித்துள்ளனர். ஹெல்மண்ட் மாகாணத்தின் தகவல் மற்றும் கலாச்சார இயக்குநர் ஹபேஸ் ரஷீத் ஹெல்மாண்டி இந்த தடை உத்தரவை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். ஹெல்மண்ட் மாகாண தலைநகர் லஸ்கார்காவில் முடிதிருத்தும் கடை ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுடன் நடந்த சந்திப்பின் போது இந்த முடிவெட்டப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த தடை உத்தரவு ஹெல்மண்ட் மாகாணம் மட்டுமன்றி ஆப்கானிஸ்தான் முழுவதும் அமல்படுத்தப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 1995 முதல் 2001 ஆண்டிற்கு பின்னர் ஆப்கானிஸ்தானில் மீண்டும் தலிபான்கள் ஆட்சியை கைப்பற்றியுள்ளதால் அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான உரிமைகள் மறுக்கப்பட்டதோ அதே நிலைதான் இந்த முறையும் நீடிக்கிறது. ஆப்கானிஸ்தானில் ஆட்சியை கைப்பற்றியவுடன் ஷாரியத் சட்டப்படி ஆட்சி நடக்கும் என தெரிவித்த தலிபான்கள் நாங்கள் முன்பு போல் இல்லை, மாறிவிட்டோம் என கூறினார்கள். ஆனால் அடுத்தடுத்து தலிபான்களின் நடவடிக்கைகள் மாறாகவே அமைந்துள்ளது. ஆப்கானில் இளம் தலிபான்கள் அந்நாட்டின் தேசபக்தி பாடலுக்கு நடனமாடிய வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஆப்கானிஸ்தான் நாட்டை தலிபான்கள் 20 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் கைப்பற்றியுள்ளனர். 20 ஆண்டுகளுக்கு முன்பு பல கடுமையான சட்டங்களை அமல்படுத்தியிருந்தனர். குறிப்பாக பெண்களுக்கு எதிரான பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த முறை அவை இருக்காது என்று தலிபான்கள் நம்பிக்கை கொடுத்திருந்தாலும் மீண்டும் பெண்களுக்கு எதிராக பல கட்டுப்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் கட்டுக்குள் சென்றதிலிருந்து அந்நாடு குறித்த எண்ணற்ற நினைத்து பார்க்க முடியாத செய்திகள் வெளிவருகின்றன. சமீபத்தில் பெண்கள் பள்ளிக்கு செல்லக்கூடாது என்று தலிபான்கள் கூறியுள்ளனர். இந்த நிலையில் தலிபான்கள் ஒன்று சேர்ந்து அந்நாட்டின் தேசபக்தி பாடலுக்கு நடனமாடிய வீடியோ ஒன்று இணையத்தில் பலரால் பகிரப்பட்டு வருகிறது. சிரியாவில் 10 ஆண்டுகள் நடந்த உள்நாட்டு போரினால் மொத்தம் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஐக்கிய நாடுகள் மன்றம் வெளியிட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டிற்கு பின்னர் முதன்முறையாக சிரியா போர் தொடர்பில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கையை ஐக்கிய நாடுகள் மன்றம் வெளியிட்டுள்ளது. இதில் மொத்தமாக 3,50,209 மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்ற தகவலை வெளியிட்டுள்ளது. ஆனால் ஐக்கிய நாடுகள் வெளியிட்டுள்ள இந்த எண்ணிக்கையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கலாம் என்றே மனித உரிமைகள் அமைப்பு எச்சரித்துள்ளது. இதனிடையே பிரித்தானியாவைச் சேர்ந்த மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு ஒன்று முன்னெடுத்த ஆய்வில் சிரியாவில் மொத்தமாக 6,06,000 பேர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றே குறிப்பிட்டுள்ளது. 2015 போர் உச்சம் பெற்றிருந்த நிலையில் ஆயுத குழுக்கள் நாட்டின் பெரும் பகுதியை கைப்பற்றின. ஆனால் ரஷ்ய ராணுவத்தின் அதிரடி நடவடிக்கையால் சிரிய ராணுவத்தின் கையோங்கியது. சிரிய ஜனாதிபதி ஆசாதின் அடக்குமுறைகளுக்கு எதிராக 2011 முதன்முறையாக பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தில் குதித்தனர். தொடர்ந்து வன்முறைகள் அதிகரிக்கவும் சிரிய ராணுவம் ரஷ்யாவின் துணையுடன் ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்தது. இதனிடையே 2014 ஐக்கிய நாடுகள் மன்றம் இறப்பு எண்ணிக்கையை பதிவு செய்வதை நிறுத்திக் கொண்டது. தற்போது போர் முடிந்து 10 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மன்றம் சிரியா போரினால் ஏற்பட்ட இறப்புகளின் எண்ணிக்கையை வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவில் பயணிகள் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவின் மொன்டானா மாநிலத்தில் ஜோப்ளிலில் அருகே ரயில் விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த பயணிகள் ரயில் சிகாகோவில் இருந்து சியாட்டிலுக்கு சென்று கொண்டிருந்த போது தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் 3 பேர் பலியாகியுள்ளனர் மற்றும் 50 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. விபத்துக்குள்ளான ரயிலில் 141 பயணிகள் பயணித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ள மீட்புக் குழுவினர் ரயிலுக்குள் சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பாகிஸ்தானில் பலூசிஸ்தான் ஹர்னாய் மாவட்டத்தில்
கோஸ்ட் பகுதியில் ராணுவ வாகனம் ஒன்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது. அந்த வாகனம் சபர்பாஷ் பகுதி அருகே வந்தபோது சக்தி வாய்ந்த குண்டு ஒன்று வெடிக்க செய்யப்பட்டது. இதில் 4 வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், 2 அதிகாரிகள் காயமடைந்துள்ளனர். இதுபற்றி தகவல் அறிந்து பாதுகாப்பு படையினர் சம்பவ பகுதிக்கு உடனடியாக சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டனர். காயமடைந்த அதிகாரிகளை அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். இந்த தாக்குதலுக்கு தடை செய்யப்பட்டு பலூச் விடுதலை ராணுவம் என்ற அமைப்பு பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளது. உலகம் முழுவதும் கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்டு வருபவர்களின் எண்ணிக்கையும் உயிரிழப்போரின் எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 23.22 கோடியை தாண்டியுள்ளது. இதன்படி உலகம் முழுவதும் தற்போது 23,22,76,713 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 20,88,85,597 பேர் குணமடைந்துள்ளனர். மேலும் வைரஸ் தாக்குதலுக்கு இதுவரை 47,57,299 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா தொற்றுக்கு தற்போது 1,86,33,817 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 95,384 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. இந்தியாவிலிருந்து வரும் பயணிகள் விமானங்கள் மீதான தடையை கனடா நீக்கியுள்ளது. முன்னதாக செவ்வாய்க்கிழமை ஜஸ்டின் ட்ரூடோ நிர்வாகம் இந்தியாவிலிருந்து வரும் அனைத்து நேரடி வணிக மற்றும் தனியார் பயணிகள் விமானங்கள் மீதான தடையை செப்டம்பர் 26 வரை நீடித்தது. தற்போது தடை முடிவுக்கு வரும் நிலையில் கொரோனாவுக்கு எதிரான முழுமையான தடுப்பூசி போடப்பட்டது உட்பட சில கட்டுப்பாடுகளுடன் அனைத்து இந்திய பயணிகளும் கனடாவுக்கு பயணிக்கலாம். செப்டம்பர் 27 முதல் இந்தியாவிலிருந்து வரும் விமானங்கள் கனடா போக்குவரத்து துறை அறிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து வரும் பயணிகளுக்கான பல கட்டுப்பாடுகள் அடங்கிய புதிய பயண விதிகளை கனடா போக்குவரத்து துறை பட்டியலிட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து நேரடி விமானத்தில் பயணிக்கவிருக்கும் பயணிகள் விமானம் புறப்படுவதற்கு 18 மணி நேரத்திற்குள் டெல்லி விமான நிலையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஜெனஸ்ட்ரிங்ஸ் ஆய்வகத்தில் தொற்று பாதிப்பு இல்லை என கோவிட் பரிசோதனை மேற்கொண்டதற்கான ஆதாரத்தை சமர்ப்பிக்க வேண்டும். அனைத்து பயணிகளும் தங்களது தடுப்பூசி தகவலை அரைவ்கேர் மொபைல் செயலி அல்லது இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். விமானத்தில் ஏறுவதற்கு முன்பு விமான நிறுவனங்கள் பயணிகளின் கொரோனா சோதனை முடிவுகளை சரிபார்த்து அவர்கள் கனடாவுக்கு வர தகுதியுடையவர்களா என்பதை உறுதி செய்து கொள்வார்கள். நேரடி விமானங்கள் மீண்டும் தொடங்கப்பட்ட பிறகு 3வது நாடு வழியாக இந்தியாவிலிருந்து கனடாவிற்கு புறப்பட தகுதியுடைய பயணிகள் இந்தியாவிலிருந்து புறப்பட்ட 72 மணி நேரத்திற்குள் 3வது நாட்டிலிருந்து கனடாவிற்கான பயணத்தை தொடர்வதற்கு முன் இந்தியாவை தவிர 3வது நாட்டிலிருந்து செல்லுபடியாகும் கொரோனா தொற்று இல்லை என்ற கோவிட் சோதனை மேற்கொண்டதற்கான சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கனடா போக்குவரத்து துறை அறிக்கையில் தெரிவித்துள்ளது.